நீங்க கேட்டிருந்தது போல வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து எப்படியான வேலைகள் இங்கே செய்யலாம், எங்களோட தமிழர்கள் மத்தியில் எப்படியான ஒரு வேலை திட்டம் எங்களுக்கு அவசியம், அதுகள் சார்ந்து ஒரு பரந்துபட்ட ஒரு அது வழி தனியாக ஒரு ஒரு வார்த்தையிலேயோ அல்லது ஒரு சொல்லிலேயோ சொல்ல முடியாது. அது நிறைய பாகுபாடை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். உண்டு அரசியல் யாப்பு சார்ந்து எப்படி நாங்கள் வேலை செய்யணும், எங்களோட பண்பாடு கலாச்சாரம் நிலம் சார்ந்து எப்படி வேலை செய்யணும், அடுத்தது வந்து இப்போத்தைய சமுதாயம் அதாவது இப்போ வளர்ந்து வர சமுதாயங்கள் மத்தியில் சமூகத்தில் உட்கட்டுமான வேலைகளோடு சேர்ந்து இந்த இளைஞர்கள் மத்தியில் எப்படி வேலை செய்யலாம் என்றது பற்றி மூன்று விதமாக நாங்கள் இந்த வேலைகளை பார்க்கலாம். அதில் நான் வந்து இப்போதைக்கு வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதும் நாங்கள் வந்து முக்கியமாக செய்யக்கூடிய வேலை என்றது வந்து மூன்றாவது நான் சொன்னது. இந்த இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற அல்லது கல்வி கற்று முடித்து அந்த இளம் பராயமாக இருக்கிற இன்றைய இளைஞர்கள் நாளைக்கு தலைவர்களாக இருக்க போகிறவங்க எப்படி அவங்கள நாங்கள் பலப்படுத்துறது என்றதை பற்றி தான் இன்றைக்கு நடைமுறை சாத்தியமாக நான் இருக்க நினைக்கிறேன். அவங்கள பலப்படுத்துறது உங்களுக்கு தெரியும், யூதர்கள் வந்து பெரிய போர்னால் பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டங்களும் மத்தியில் அவங்களோட அறிவினால் ஒரு அறிவு புரட்சியை மேற்கொண்டு இன்றைக்கு வந்து அவங்களோட தேசியம் சார்ந்து நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு ஈழ தமிழர்களை பொறுத்த மட்டும் அதுதான் தேவை. எங்களுக்கு ஆயுத புரட்சின்றது வந்து சாத்தியமான ஒன்று அல்ல. ஓ அதனால் நாங்கள் ஒரு அறிவு புரட்சியை ஒன்றை இந்த வளர்ந்து வர சமுதாயத்தின் மத்தியில் ஏற்படுத்துகிற மூலம் அவங்கள் வந்து நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அந்த தோணியை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ வளர்ந்து வர சமுதாயங்கள் மத்தியில் தான் அந்த வேலைகளை நாங்கள் செய்யணும். ஒரு பரந்துபட்ட சிந்தனையுடைய எதையும் வெளி உலகம் பற்றி தெரிஞ்சு கொண்ட வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய எங்களோட பிரச்சனைகளை வந்து வெளியாக்களுக்கு இங்கேருந்து கொண்டு இங்கேருந்து வளர்ந்து வர ஆக்கள் வந்து வெளியாக்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பிரச்சனையை வந்து ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்காக அவங்க யோசித்து நடக்கக்கூடிய வகையில் அவங்கள வழிப்படுத்தணும். நான் ஒரு பல்கலைக்கழக மாணவன் என்ற ரீதியில் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சுயநலம் சார்ந்தும் ஒரு குறுகிய வட்டத்தும் சார்ந்தும் படித்து அதனுடைய வேலைகளை பெற்றுக் கொடுக்குறத மாத்திரம் வந்து வச்சிருக்கிற இந்த சமுதாயம் மத்தியில் எங்களோட தேசியம் பற்றியும் அதே நேரம் எங்களோட பண்பாட்டு மாணவியல் சார்ந்து சிந்தித்து செயற்பட்டு இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைகளை வந்து ஒரு தர்க்க ரீதியாக ஆராயக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அந்த சமூகம் வந்து வார பிரச்சனைகளை எதிர்கொண்டு எங்களோட தேசியத்தையும் சரி தமிழர்கள் மத்தியில் அவங்கள் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து வெளியில் கொண்டு போவாங்க. எங்களோட ஈழப் போராட்டம் தோற்றதுக்கும் காரணம் வந்து இப்படியான ஒரு கல்விசா ஒரு அரசியல் குழு ஒன்று எங்கள்கிட்ட திட்டமிடப்பட்ட வகையில் இருக்கே இல்லை, எங்களோட பிரச்சனைகளை வந்து வெளியில் கொண்டு வரலை, தேசிய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கே இல்லை. ஸோ அதுக்கு எல்லாம் காரணம் வந்து எங்களை ஒரு பரந்துபட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்து மட்டும் செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை. மானுடவியல் சார்ந்து தங்களோட பிரச்சனைகளை தாங்களே வந்து ஒரு தர்க்க ரீதியாக சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு சமுதாயம் ஒன்று நாங்கள் கட்டி எழுப்பணும்னு சொன்ன இந்த இளைஞர்கள் மத்தியில் அவங்கள் தான் இன்றைக்கி எதிர்காலத்தை கொண்டு போய் எங்களை நாங்கள் நினைக்கிறத இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த வெளி இந்த கிடைச்சிருக்கிற ஒரு அரசியல் மாற்றமும் வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. அதாவது வந்து நல்ல சூழல் என்றது அரசியல் சார்ந்து அல்ல, நாங்கள் வந்து ஒரு வெளிப்படையாக கொஞ்சம் வேக் பண்ணக்கூடிய முதல் இருந்ததையும் பார்க்க ஒரு சுதந்திரமான சூழல் வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. முழுமையான சுதந்திரம் அல்ல, முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம். ஸோ நான் அதனோட என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்கள் வந்து எப்படியான வேலை செய்யணும், இன்றைக்கு வந்து அப்படி இளைஞர்கள் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கோ அல்லது வந்து இருக்கிற இங்கே ஒரு என்ஜிஓக்கோ ஒன்று பணங்களையோ பொருட்களையோ கொடுக்குறதால பிரயோசனம் இல்லை. இங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற அல்லது வந்து ஒரு வெரி கிரிட்டிக்கலாக வந்து நல்லா திங்க் பண்ணி ஒரு பிளான் பண்ணக்கூடிய பண்ணி செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு நிறுவனங்களூடாகவோ அல்லது வந்து ஒர்க் பண்ணி கொண்ட ஜூத் குரூப்போடவோ அதை அவங்கள் நூடாக வந்து நல்ல எதிர்கால பிளான்களோட எதிர்காலத்தில் வந்து தூர நோக்கோட வந்து திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்ய வேணும். தனியாக ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு படியனுக்கு ஒரு காசை கொடுக்குறதால அவன் படித்து வந்து ஒரு அரசாங்கத்தை வேலை செய்கிற ஒரு கூலியாளர் தண்டித காலத்தில் மாற போகிறேன், அது எங்களோட தமிழ் இனத்துக்கோ அல்லது வந்து எதிர்கால எங்களோட சமூகத்துக்கோ ஒரு பிரயோசனமாக அமைய போகிறதில்லை. ஆக நாங்கள் வந்து இங்கேயும் வந்து இப்போ எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற வந்து உதவிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் புதுசாக இப்போ ஒரு குரூப் ஒன்றை க்ரியேட் பண்ணி இப்போ நடக்கிற இஷுகளை பற்றி கலைக்கிறது அதுகள் சார்ந்து எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ வெளியில் இருக்கிற வந்து புலம்பெயர் தேசத்தவர்கள் வந்து
இதை வடிவா விளங்கிக் கொள்ளணும். வந்து நாங்கள் தாங்கள் வந்து அங்கிருந்து கொண்டு பணங்களை அனுப்புறது வந்து யார் யாருக்கு போகுது, அதை வந்து எப்படி நாங்கள் திட்டமிட்டு இங்கத்தே வந்து ஒரு அறிவு புரட்சி ஒன்றை ஏற்படுத்தலாம், யார் மூடாக ஏற்படுத்தலாம். யுத்துக்கு வந்து வந்து லீடர்ஷிப் தேவை. அவங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு சுயநலம் சார்ந்தவங்களாகவும் போனும் எலக்ட்ரானிக்கல் சார்ந்து ஈடுபாடு கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு இளைஞர்களாக வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கிற ஒரு தலைமைத்துவமான நல்ல ஒரு இளைஞர்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவங்க முயற்சி செய்யணும். வெளியில கதை தனியே வந்து பேசிக்கொண்டு இருக்கிறதால மட்டும் எங்களை நாங்கள் நினைக்கிற இலக்குகளை அடைய முடியாது. இங்க வந்து இறங்கி வந்து இங்க வேலை செய்யறவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து முடிவுகளை எடுக்கணும். முடிவுகள் வந்து எப்பவும் வந்து இங்க இருக்கிறவங்களோட இங்க வேலை செய்யறவங்களோட சேர்ந்து எடுக்கிற போதான் அந்த இடத்துக்கு அது பொருத்தமானதாக இருக்கு. வெளியில இருந்து வெறுமனை கதைச்சு கொண்டு இருக்கிறதால மட்டும் எங்கட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் காண இலக்குகளை வந்து வெட்ட முடியாது. அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். As he said, there are many dimensions in our need. We really need people from abroad to come and work with us. There are a lot of space where people can join hand with us in our work. For example, Church of American Ceylon Mission, they are doing many different projects among youngsters, among children. They are working with kids. So when we think about Tamil people, we hardly point out people who are not affected by the war by any means. So it's so everyone here is in need. So we want youngsters in abroad to join hand with us in our projects. There are many projects we are currently doing, and also we have many other plans to do in the future. So currently we are working with the youngsters, conducting leadership program for them. So basically our students are from remote areas, and in 2013 Batticaloa was said to be the Sri Lanka's poorest district. So Batticaloa is the poorest district, and also it was affected by the war, everyone knows that. And the youngsters are nowadays the people are more into electronic things, as he said, but still we want them to more focused on their future, and also we want our Tamil society to have a better future. So we expect you to join hand with us in our projects, like not only just in sending money, but also you can come here, work with us in the field, you can support us, you can guide us. Lastly, I wish you tell to the diaspora or diaspora that singular people, they have government. What they wish they can do in our places, but in the Tamil people, they don't have government. So for us, the foreign people, I mean the diaspora, who are the model to us, we don't have any people to see, we don't have to any support in here. So I wish to tell about that the diaspora, they should come here. They all should come here. They should see the place in here. They have to see the current situation in here. Otherwise, they can't understand what is happening here. Because the many people are only reading the newspaper, reading the books,
the books and news are telling not they are not telling the truth situation in here. So the people who are in the abroad, they should come here. They have to see all the places in here. They can talk with the people who are working among the people. So they can after that they can realize our situation. Then we can work together. So I invite all diaspora. They can come here anywhere. They can come here whenever. Now our situation, they can go anywhere. So the political situation is now better than before. So they can come and they can talk with us. Then we can work together. Nowadays, some of the diaspora are coming to here. They are meeting with us. This is too very comfortable to us because we feel very comfortable because we have many people in the abroad. They are sharing their experience with us. We can share our experience. Then we can work together because they have knowledge in the diaspora. They are very intellectual people. I met many people who are very intellectual. They have many experience. They have to share their knowledge with our local people. So they all are particularly the young people. They must come here. They should work with our youths. Then we can go what you are wish in the way. As he said, I would like to tell you that it's your country, it's our country. Please join hand with us, and we expect more from you. We don't want people to just stay there and suggesting us what to do or what not to do. We want you to come here and work with us. Though you are in abroad, you can't say that you are not a Sri Lankan. It's a truth that you were born here or you are basically a Sri Lankan. So please don't let your country go in its own way. Please come forward to join hands.